புரட்சி தலைவருடன் புரட்சி தலைவி இணைந்து நடித்த முத்தான 28 திரைப்படங்கள் குறித்து ஓர் சிறப்பு பார்வை. ஆயிரத்தில் ஒருவன். 1965 ஆண்டு வெளியான இந்த படம்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம். தமது அரசியல் வாழ்வுக்கு அடித்தளமிட்ட படமாகவும் எம்ஜிஆரால் போற்றப்பட்ட படமாகவும் இது அமைந்தது. மருத்துவர் மணிமாறனாக எம்ஜிஆரும் இளவரசி பூங்குழலியாக ஜெயலலிதாவும் தோன்றிய இந்த திரைப்படம் மக்கள் மனதில் நீங்காத நினைவுகளாய் பதிந்து கிடக்கிறது. 2014 டிஜிட்டல் முறையில் மறு வெளியீடாக வந்த இந்த திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்த பின்னரும் வெள்ளி விழா கண்டது. 1965 இருவரும் இணைந்து கன்னித்தாய் என்ற திரைப்படத்திலும் நடித்தனர். 1966 சந்திரோதயம், முகராசி ஆகிய படங்களில் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர். 1967 தாய்க்கு தலைமகள், காவல்காரன், அரச கட்டளை ஆகிய மூன்று திரைப்படங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்தனர். சந்திரோதயம் திரைப்படத்தில் சுஷீலா குரலில் ஜெயலலிதா பாடும் என்ன கல்யாணம் மடி உங்க கல்யாணம் என்ற பாடல் பெண்ணிய கருத்தின் வெளிப்பாடாகவும் அமைந்தது. 1968 அதிகபட்சமாக 6 திரைப்படங்களில் இவ்விருவரும் இணைந்து நடித்தனர். ரகசிய போலீஸ், 115, கண்ணன் என் காதல், குடியிருந்த கோவில், ஒளி விளக்கு, தேர் திருவிழா, காதல் வாகனம் ஆகிய திரைப்படங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்தனர். 1969 வெளியான அடிமை பெண், நம் நாடு ஆகிய திரைப்படங்களும் திரையரங்குகளில் வெற்றி கொடி கட்டின. ஜெயலலிதா சிறப்பாக பாடக்கூடியவர் என்பதை அறிந்த எம்ஜிஆர் அடிமை பெண் படத்தில் ஜெயலலிதாவுக்கு பாடும் வாய்ப்பை பெற்றுத்தந்தார். அந்த படத்தில் ஜெயலலிதா பாடிய அம்மா என்றால் அன்பு என்ற பாடல் தேனிசையாக அமைந்தது. அடிமை பெண் படத்தில் வெளியுலகம் தெரியாமல் இருட்டுக்குள் வாழும் எம்ஜிஆரை ஜெயலலிதா மாற்றி தேற்றும் காட்சிகள் பெரும் ரசனைக்குரியவை. 1970 எங்கள் தங்க, தேடி வந்த மாப்பிள்ளை, என் அண்ணன், மாட்டுக்கார வேலன் ஆகிய திரைப்படங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்தனர். மாட்டுக்கார வேலன் படத்தில் எம்ஜிஆருக்கு இரு வேடங்கள். ஜெயலலிதாவுடன் அவர் நடித்த பாத்திரம் தியேட்டர்களில் விசிலை அள்ளி தந்தவை. 1971 புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தோன்றிய குமரி கோட்டம், நீரும் நெருப்பும், ஒரு தாய் மக்கள் ஆகிய திரைப்படங்கள் வெளியாயின. 1972 ராமன் தேடிய சீதை, அன்னமிட்டக்கை ஆகிய திரைப்படங்களில் இருவரும் இணைந்து நடித்தனர். இதில் ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் திருவளர் செல்வியோ, நான் தேடிய தலைவியோ என எம்ஜிஆர் பாடிய பாடல் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வுக்கு அச்சாரமாக அமைந்தது. 1973 வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கடைசியாக இணைந்து நடித்தனர். 1000 ஒருவன் தொடங்கி பட்டிக்காட்டு பொன்னையா வரை 28 படங்களில் இருவரும் இணைந்து மக்களின் மனதில் பசுமை மாறாத நினைவுகளாய் நிலைத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.